இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஸ்நாக்ஸ் செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பொருள் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த ஸ்நாக்ஸ்க்காக பலா பிஞ்சு வந்து நம்ம மரத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அது தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா வேக விடக்கூடாது. கொஞ்சம் முக்கா வேக்காடு வெந்தாலே போதும், வெந்துருச்சு பாருங்க நல்லா. இதை வந்து நம்ம ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து ரொம்ப நல்லா ஓட்டக்கூடாது, குற குறன்னு இருக்கணும். எப்பவுமே பலா பிஞ்சு வந்து நல்லா ஓட்டினா குழ குழன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் குற குறப்பாக ஓட்டிக்கிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதுகளை வந்து நம்ம கடல மாவு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம்னா அரிசி மாவு வந்து அரை கப்பு எடுத்துக்கணும். நான் வந்து கடல மாவு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன், அரிசி மாவு அரை கப்பு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூன் வந்து உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு எல்லாமே நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். கடையில் வந்து எந்த மாவுமே நம்ம வாங்காமல் வீட்டில் வந்து சூப்பராக அருமையாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அது கூட வந்து நான் என்ன செஞ்சிட்டேன், கொஞ்சமாக கேசரி பவுடரும் கலந்துக்கிட்டு காரத்துக்கும் கலந்துக்கிட்டேன், கேசரி பவுடரு கலருக்காக கலந்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துருவோம். எப்படி இருக்குது வடை எல்லாமே நம்ம தட்டி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சால் தான் நம்ம வந்து தீஞ்சி போகாமல் எடுக்க முடியும், இல்லைன்னா உள்ளுக்குள்ளார வந்து வேகாமல் கருகின மாதிரி ஆகிடும். இந்த வடையை பார்க்குறப்ப வந்து கடல வடை மாதிரி இருக்குது, ஆனால் சாப்பிட்றப்ப வந்து வாழைப்பூ வடை மாதிரியே இருக்குதுங்க. நான் இது தான் ஃபஸ்ட் டைமாக நான் செய்து பார்த்தேன், சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் வந்து பலாக்காய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் டைம் பார்த்தீங்கன்னா விடவே விடாதீங்க. ஏன்னா இதில் வந்து எல்லா சத்துமே நிறைஞ்சிருக்கு. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பலாக்காயை பற்றி. பலாக்காயோட பெனிஃபிட்ஸ் தெரியும்னா வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.